அன்பிற்கு சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா இந்த வேதவாக்கியத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக என்னோட சின்ன அனுபவத்தை மாத்திரம் சொல்லி வேத வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். 2004 அன்றைக்கு நான் ஆண்டவரோடு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு பின்பாக நான் படித்து நல்ல ஒரு டிகிரியை முடிச்சு இன்ஜினியர் முடிச்சு வேதாங்கல்வி படிச்சு அதுக்கப்புறம் தான் வேதத்துக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த இடத்துல நிக்கிறேன்னா வேறு சாதாரணமா ஒண்ணுமே இல்லை, எங்க அம்மா செபித்தனாதான் நிக்க முடியுது. வாசிக்கும் போது சின்ன வயதுல இருந்து வேத நிறைய கற்றுக்கொண்டேன், வேதவா நிறைய காலத்துக்கு முன்பாக நின்று ஆண்டோட ஏதாவது ஒரு காயத்தை செய்யும் சொல்லி விரும்பி போட்டுருக்கேன். ஒரு நாள் ஆண்டுக்கு ஆண்டவரை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது நான் படித்து முடித்து வேலைகள் கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா இங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நினைவு பண்ணேன் அன்றோ எப்படியாவது உங்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், எப்படியாவது ஒரு நாமத்தை உயர்த்தணும், எப்படியாவது உங்கள் நாமத்தை உயர்த்தும் போது கண்டிப்பா என் ஆண்டு உயர்த்துவான்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடுதான் நல்ல ஒரு நல்ல ஒரு இப்போது கடந்த வருஷத்துல பார்க்கும்போது நல்ல ஒரு வேலை ஆண்டவனை கொடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல ஆண்டுவில வைத்திருக்காருன்னா அது ஆண்டவனுக்கு கொடுத்த எனக்கு மேலான ஒரு கருப்பை தான். அல்லேலூயா. வாசிக்கும் போது பகுதி வாசிக்கிறதுக்காக வார்த்தைகள் கடந்து சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கும் போது சகையை பத்தி எல்லாருக்குமே இருந்த ஒரு அசம்பம், சின்ன வயதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள ஒரே ஒரு பாடங்கள் நல்ல ஒரு பாடமா இருக்குது. பாருங்க இந்த வருஷத்துல வாசிக்க விரும்புகிறேன், அது இருந்து 19 10 வருஷம் மாத்திரம் வாசிக்க விரும்புறது யாரோ ஒருத்தர் வாசிப்போம். இழந்து போனதை தேடவும் மனுஷு குமார யாருக்காக வந்திருக்கார், எனக்காக வந்திருக்கார். கரங்கை கொடுத்து சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் எது இழந்து போனதோ ஆண்டு வாழ்க்கையில மறுபடியும் தரக்கூடிய சொல்லுங்க. எத்தனை விசுவாசிக்க ஆண்டு மறுபடியும் கொடுக்க கொடுக்க வாங்க பார்க்கும்போது இந்த மனிதனுக்கு பிரயாணப்பட்டு வரும்போது எரிபோக்கு வரும்போது பார்க்கும் போது அந்த மனிதன் என்ன பண்றாரு, ஒரு இயேசுவை பார்க்கும் சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. இப்ப பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்கு யாராவது பிரதமர் மோடி வந்த எப்படி இருக்கும் பாருங்க, வீட்டுக்கு வந்த எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா. என்னோட வீட்டுக்கு பிரதமர் மோடி வந்திருக்கிறான். அப்போ இதே போலதான் இந்த சகையை அவர் நினைச்சாரு, என்னுடைய வாழ்க்கையில இந்த இயேசுடைய வாழ்க்கையில வந்தாருன்னா எப்படி இருக்குமா, ஒரு மனமாற்றம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு விதமான ஒரு காரியம் வாழ்க்கையில இருந்திருக்கும். இந்த மனிதன் பாருங்களா அநியாயமா வாயின இந்த மனிதன் பார்க்கும்போது இயேசு எப்படியாவது பார்க்கணும் சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. ஆண்டவரோட எப்படியாவது எப்படியாவது அவருடன் இருக்கும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. எப்படியாவது அவரோட போகணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை. எத்தனை பேர் இது போல ஆண்டவரோடு எப்பவுமே இருக்கிற ஒரு ஆசையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்க உறவாடும் போது ஆண்டோட ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஆண்டு அதை மாற செய்ய முடியும். வாசிக்கும் போது பாருங்க 3 வாசிக்கும் போது இயேசு எப்படிப்பட்ட ஒரு இடம் கடவுள் வகையை தேடிக்கொண்டார். இயேசு எப்படிப்பட்டவர் பொதுவா சொல்றார், இயேசு எப்படிப்பட்டவர், அவர் பார்க்கணும் சொல்லி என்ன ஒரு காட்டத்தை மாத்து மேல இருக்கிறான். அவ பார்க்கும் போது அந்த இயேசு அந்த வழியா வரும் போது அவர் என்ன பண்ணாரு, நான் பார்த்த உடனே சகேவின் கீழே இன்றைக்கு ஒரு வீட்டுல உங்க கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்க கூட இருந்தா எப்படி இருக்கும்,
ரொம்ப சந்தோஷமா இது போலதான் ஆண்டவர் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம வீட்டுல அங்க பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, மக்கள் என்ன சொல்றாங்க, இவன் அநியாயமா வாங்கின மனுஷன் எல்லாம் முழுமுழுத்தாங்க. ஆனா அந்த மத்தியம் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த சகைய மனுஷன் என்ன பண்ணாரு, ரொம்ப அதெல்லாம் வாசிக்கிற பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது இழந்து போனதை தேடவும் பேசிக்கோமே மனுஷகுமாரன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம எதை கண்டிப்பா ஒரு நாளாச்சும் ஒரு கண்டிப்பா இது இத்தனை நாள் வாழ்ந்த வரைக்கும் கண்டிப்பா இதை நம்ம ஒண்ணு இழந்தே இருந்திருக்கோம். நம்ம இழந்தா நம்ம வாழ்க்கையில என்ன கிடைக்கும், மறுபடியும் அந்த காரியம் வாழ்க்கையில நாளில ஆண்டு மத்தியில சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், மறுபடியும் ஆண்டு உங்க சான்ஸ் கொடுத்தா எத்தனை யூஸ் பண்ணுவீங்க, ஆண்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க. வாசிக்கும் போது இந்த சகைக்கு ஒரு என்ன பண்ற ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இந்த காலைவேல உங்க வாழ்க்கைக்கு எந்த விதமான காரியம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மறுபடியும் இந்த 2014 வருஷத்துல ஆண்டவருக்கு மறுபடியும் ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்காக மறுபடியும் ஏதாவது ஒரு காரியம் கண்டிப்பா செய்வோம் சொல்லுவோம். உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட எந்த விதத்துல இழந்து போனாலும் ஆண்டவர் மறுபடியும் அதை தேடி வாழ்க்கையில அவர் ஒரு மனிதன் இழந்து போனாலும் அவருடைய சூழ்நிலை எப்படின்னு சொல்லி யாருமே தெரியும். நாட்டுல பார்க்கும்போது நான் மைசூருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மொபைல காட்டி வச்சிருந்தேன், திடீர்னு பார்க்கும்போது மொபைல் பஸ் ஏறும்போது பாத்தீங்கன்னா மொபைல் லாஸ் ஆச்சு. அந்த மொபைல் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு கொடுத்தான். நான் எனக்கு ரெண்டு நாள் என்ன ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா ஒரு கிஃப்ட் தானே கொடுத்தாங்க அது சாதாரண நினைச்சோம். ஆனா நம்மளுடைய பணத்தை போட்டு வாங்கியதுன்னா ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை என்னைய மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு, உங்களை என்ன அப்படிதான் மறுபடியும் வாங்கல ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா ஆண்டவருக்காக பயன்படுது. உற்சாகப்படுது இப்படியா மாறி மாறி என்ன பண்ணுவோம், உற்சாகப்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அந்த மனிதன் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்படியாக சூழ்நிலை இருக்கும் போது இந்த மனிதன் இப்படியாக வேறு வாசிக்கும் போது சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்களே யாருக்கிட்ட வரணுமா, என்னிடத்துல வாருங்க. அல்லேலூயா. எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும், பாரம் இருக்கும், கண்ணீருக்கு வேதனை இருக்கும், ஆண்டவர் சமூகத்தை வைத்தா போதும் ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் மாற செய்ய முடியும். மூன்றே மூன்று கிராந்து மாதம் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 15 அதிகாரம் அது 4-7 வருஷம் வரைக்கும் வாசிப்போம். அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பலவற்றில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதுல பார்க்கும் போது ஒரு மனுஷன் பாருங்களா என்ன பண்றான், அவங்க கிட்ட ஒரு 100 ஆடு இருக்கு. என்ன ஆச்சு, அந்த ஆடு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆடை வைத்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுமா, தன்னுடைய கூட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த ஆடு
ஸ்திரீன்னு பார்க்கும் போது ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, 90 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த கவுண்ட் பண்ண டெய்லி கவுண்ட் பண்ணி பார்க்கும் போது ஒரு ஆடு என்ன ஆயிடுச்சு, கம்மியாக போயிடுச்சு. இப்ப பார்க்கும்போது பதில வாசிக்கும் போது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனா இருந்து அவைகள் ஒன்று காணாமல் போனால், 99 ஆடுகள் வனாந்தத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் கேடியிருப்பானோ, கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தின் அதை தன் தோளின் மேல் என்ன பண்ணார், அவர் போட்டு கொண்டான். அல்லேலூயா. இந்த காலவேல பாருங்க, ஒரு மனுஷ வாழ்க்கையில ஒரு காரியம் தொலைந்து போச்சுன்னா எப்படி இருக்கும், வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்படுவான், ரொம்ப துக்கப்படுவான். இப்படியா ரெண்டு மனிதர் என்ன பண்ணி கொண்டாங்க, பேசி கொண்டிருந்தாங்க. ஒரு ஆவிக்குரிய மனிதனும் ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதனும் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க, பேசி கொண்டிருந்தாங்க. என்ன பேசி கொண்டிருந்தாங்க, இந்த ஆவிக்குரிய மனிதன் கேட்கிறான், இந்த உலக பிரகாரமான மனிதன் கேட்கும் போது சொல்றான், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. இந்த மனிதன் சொல்ற உலக பிரகாரமான மனிதன் சொல்றான், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே தோல்வி, எல்லாமே எதுவுமே வாழ்க்கையில சக்சஸ் கிடையவே கிடையாது சொல்றான். இப்ப பாருங்க, இந்த ஆவிக்குரிய மனிதன் அந்த உலக மனிதன் இந்த ஆவிக்குரிய மனிதன் கேட்கும் போது சொல்றான், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, சொல்றான் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காலையில் இந்த கேள்வி உங்க முன்பாக நினைக்க விரும்புகிறேன், ஆவிக்குரிய காரியத்துக்கும் உலக பிராரம்ப காரியத்துக்கு என்ன வித்தியாசம். உலக பிராரம்ப காரியம் ஆண்டுடைய அன்பை பற்றியவருக்கு தெரியவே தெரியாது, வாசிக்கும் போது இந்த மனிதனை பார்க்கும் போது இந்த மனிதன் சொல்றான், என்னுடைய வாழ்க்கை இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சொல்றான், இந்த உலக பிரகாரமான சொல்றான், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற முடியும் சொல்றாரு. இந்த வேதத்தை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் மாற்றின தெய்வன் முன்னே ஆண்டவர் கண்டிப்பாக மாற செய்ய முடியும். வாசிக்கிற வேலை இங்க வாசிக்கிற இந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ஆபிரகாம் குறித்து நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். ஆனா ஆபிரகாம் தெய்வன் என்ன பண்றாரு, கர்த்தர் அவனை ஆபிரகாம் என்ன பண்றாரு, சோதிக்கிறார். எதுக்கு சோதிக்கிறார், இன்னும் என்ன என்ன சொல்றாரு, ஆபிரகாம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவனுக்கு என்ன கிடைக்குது, ஒரு தேசகுமார் அவன் பிறக்கிறார், ஒரு புத்திரன் அவன் பிறக்கிறார், அவன் பேர் என்னது, ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப வருஷம் கிடைத்த கிஃப்ட் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவனை சோதித்து பார்க்கிறார். நம்மள எப்படி பாருங்கள், ஆண்டு சில பேர் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவாரு, சோதித்துக் கொண்டே இருப்பா, நீ இன்னும் என்ன விசுவாசிக்கிறா, நீ இன்னும் நம்புறியா, நீ இன்னும் என்ன எப்படிலாம் என்ன நேசிக்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஆண்டு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணி கொண்டிருப்பாரு, நம்மள சோதித்துக் கொண்டே பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமா அவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான ஒரு ஆண்களை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். கொடுக்கிற வேலையில பார்க்கும் போது அந்த மனிதர் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ உன்னுடைய மகனை எனக்கு அந்த மோரிபா தேசத்துக்கு அந்த மலைக்கு போகும்போது என்ன சொல்றாரு, ஒரு ஆடு ஒரு ஆபிரகாமும் போறாரு, மகனாக ஈசாக்கும் போறாரு, கூட அவங்க வேலைக்காரங்க பார்க்கும்போது அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி தன்னுடைய மகன் என்ன பண்றாரு, பலிபீடத்துல வைக்கும் போது பாத்தீங்கன்னா கையை அந்த கத்தி அந்த கையை அவர் மேல போடும் போது ஆண்டவர் சொல்றாரு, பார்க்கும்போது அவன் என்ன சொல்ற, கடைசியா அவரை பார்க்கும்போது சொல்ற ஒரே ஒரு காரியம் வந்தது, அந்த பலிக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார், ஒரு ஆடை. அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரி சிறுவில் உங்களுக்கு சிந்தி உங்களை என்னை என்ன பண்ணாரு, மீட்டுக் கொண்டார். இந்த காலவில் ஆண்டவர் உங்களை என்னை அவங்க மீட்டுக் கொண்டிருக்கா, அப்படிந்த ஒவ்வொரு பிள்ளை எல்லாமே பிள்ளை உயர்ந்த ஒரு மாத்திரமான வாழ்க்கையை ஆண்டவர் வாசிக்கும் போது இந்த மனித வாழ்க்கையை பார்க்கும் போது நிறைய விதமான காரியம் அந்த ஆபிரகாம் பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணார், மறுபடியும் சோதிக்கிறத பார்க்கும்போது மறுபடியும் அவரை சோதித்துக் கொண்டே இருக்கும். இதே போல ஆண்டவர் உங்களை என்னை அவர் சோதிக்க வேண்டிய காரியங்கள்
விதத்துல அவர் நம்மளால என்ன பண்ணுவாரு, சூழ்ந்து கொண்டே அவர் அப்ப பார்க்கும் போது இந்த மனிதர் என்ன பண்றாரு, அது 99 பார்க்கிறது அந்த ஒரு ஆடு என்ன பண்ற ரொம்ப நேசித்து கொண்டார். ஒரு ஆடு உங்களை என்ன ஆண்டு ரொம்ப வாசிக்கும் போது இந்த மனிதன் பார்க்கும்போது இது 99 ஆடுகளை விட ஒரு ஆடுதான் என்ன பண்ணாரு ரொம்ப நேசித்துக்கொண்டார். ஆண்டவர் ஒருவேளை இந்த ஆட்டுக்குள்ள ஆண்டவர் இந்த மனிதனுக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் இழந்து போச்சுன்னா இன்னைக்கு அந்த ஒரு ஏதோ எந்த காரியம் வாழ்க்கையில தொலைந்து பிறகு மறுபடியும் இந்த காலையில அதை தேடி தரும்போது ஆண்டவர் நிச்சயமாக வாழ்க்கையில அதை சரியா நிச்சயமாகவே அந்த ஒரு நாடுக்கு கொடுத்த வேல்யூ ஆண்டவர் வாழ்க்கையில கொடுக்க நாள் உண்மையாகவே நான் ஆசீர்வாதமா இருக்கு. மறுபடியும் பயன்படுத்தும் போது ஆண்டவர் தாங்கல அந்த பெரிய பட்டணத்துல அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆசீர்வாதமாக அந்த மனிதனா உங்களை என்னையும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும் போது ஆண்டு நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், நம்ம மூலியமாக நம்ம நண்பர்கள் மூலியமாக ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். இப்படியாக அந்த ஆவிக்குரிய நண்பர்களும் இந்த உலக புராணமான மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்றாங்க, நான் உண்மையாகவே உங்ககிட்ட இந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்ட இன்னைக்கு நானும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது எனக்கும் ஆசு பெற்றுக்கொள்ள சொல்லி என்ன பண்ணா அவளுக்கு 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆச்சு பாருங்களேன்
ஸ்கூல்ல வரும்போது இந்த வருஷத்தை வாசிக்கிற வேல அந்த மகள் என்ன பண்றா, ஒரு வெள்ளி காசு என்ன பண்றா, துளைந்து விட்டுட்டான். பத்து வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு துளைந்து போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுமா, திருமணம் ஆகவே அன்றைய காலத்திற்கு. ஆனா இதே போல இந்த ஸ்திரீயோட என்ன பண்றா, அந்த ஒவ்வொரு வெள்ளி காசு என்ன பண்றா, ரொம்ப ஜாக்கிரதையா அது என்ன பண்றா, கை கொண்டு கொண்டிருக்கிறான். இப்படியாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ற, வெளியே போகும்போது வெள்ளி காசு அதில் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, யாருமே இந்த மகளை ஏறு சொல்லி என்ன பண்றாங்க, நிச்சயப்பட்டதுனால யாருன்னா அந்த மகளை ஏற்று பார்க்கக்கூடாது. அப்போ பார்க்கும் போது இந்த ஸ்திரீயானவர் என்ன பண்றா, திடீர்னு பார்த்தா ஒரு ரொம்ப நாள் ரொம்ப நாட்கள் கழித்து பார்க்கும்போது ஒரு காசு தொலைந்து போயிடுச்சு. அப்ப அந்த காசு தொலைந்து போகும்போது இவங்களுக்கு என்ன வேதனா, ஐயோ ஒரு வெள்ளி காசு கிடைச்சாதான் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குமா, திருமணம் ஆகும். ஒரு வெள்ளி காசு கிடைக்கலன்னா என்னோட வாழ்க்கை திருமணம் ஆகாதுன்னு சொல்லி அத ஒரு சின்ன ஒரு கதையாக நாட்டில் அதை சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும்போது இந்த பகுதியை வாசிக்கும் போது இந்த ஸ்திரீயான என்ன பண்றா, அந்த வெள்ளி காசு ஒரு வெள்ளி காசு குறைச்சு. அப்போ அன்றைய நாட்கள் அந்த வெள்ளி காசு அவ்வளவு நேரம் ஒரு வெள்ளி காசு பார்க்கும்போது பார்த்தீங்க ஒரு நல்ல ஒரு மதிப்பாக இருந்தது. அவங்களுக்கு ஈவினிங் மட்டும்தான் எப்படி இருக்குமா, ஆசிஸ். ஆனா நம்ம உயிர் உள்ள தெய்வன், நம்ம ஜீவிக்கிற தெய்வன், நம்மளை காண்கிற தெய்வன் பாத்தீங்கன்னா வாழ்க்கை வேதவசத்தை தியானிக்கிற வகையில பாத்தீங்கன்னா காலை முதல் எப்பவுமே எப்படி இருக்குமா, வெளிச்சமாக தான் அது. எத்தனை வாழ்க்கை திடீர்ந்தோறும் என் வாழ்க்கை வெளிச்சமா தான் இருக்கு எப்படி சொல்ல முடியும். என்ன பண்றோம் ஆண்டு ராஜ்யத்தை மாத்திரம் தான் அவள் நீதியை மாத்திரம் தான் ஒவ்வொரு நாளும் விளக்க கொளுத்துறோம் அப்படி தான் பாக்குறா முதலாவது என்ன பண்றா விளக்க கொளுத்துறோம் அப்படி நம்மளை ஆண்டு நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய முகமல நம்முடைய இருதயம் நம்முடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா, சுத்தமாக மாறிவிடும். இந்த ஸ்திரீ அதான் பண்றா, அவன் என்ன பண்றா, விளக்க கொளுத்தினோட அந்த அறை முழுவதும் எப்படி ஆகலாம், வெளிச்சமாக. நம்முடைய தேவன் எப்பவுமே எப்படி இருப்பாரா, வெளிச்சமாக தான் அவர் இருக்கிறார். பிசாசனம் எப்படி இருப்பாங்க, அவங்க இருளிலேயும் பாவத்துல மறித்து கொண்டு போய் தான் அவங்க இருப்பாங்க. ஆனா பார்த்து முதலாவது மனிதனால அந்த ஸ்திரீயை என்ன பண்றா, விளக்க கொளுத்துறோம். ரெண்டாவது பார்க்கும் போது என்ன பண்றா, வீட்டை பெருக்கிறார். எப்படி பெருக்கிறாரா, அவங்க ஜாக்கிரதையா இல்லையா, காலையில் ஆண்டு சொல்லுங்க ஆண்டவர் மறுபடியும் வாழ்க்கையில வெளிச்சத்தை வாழ்க்கையில வரும்போது எந்தெந்த விதமான காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதோ, எந்தெந்த விதமான வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதோ, எந்தெந்த விதத்துல நான் குறைந்து போயிருக்கணும், ஆண்டு உங்களை வெளிச்சத்தை ஆண்டு கொண்டு நிறுத்து. அப்ப இந்த ஸ்திரீயான என்ன பண்றா, அவ விளக்க கொளுத்தின உடனே என்ன பண்றா, வீட்டை பெருக்கி அதனால ஜாக்கிரதையாய் அவ என்ன பண்றா, எதனால தொலைந்து போயிடுச்சு, என்ன பண்ற, அது அவ ஒரு சாதாரணமா ஒரு
ஒரு சாதாரணமா ஒரு ஒரு பொருளாத ரொம்ப வேல்யூவாது பார்க்கவே ஒரு பொருள் ஒரு நண்பர் கொடுக்கறாங்கன்னா எப்படி எப்படிமா அது வேல்யூவா தான் இருக்கும். நம்முடைய தெய்வம் அப்படிதான் அவர் நம்ம கொடுக்கறாருன்னா எப்பவும் எப்படிமா வேல்யூவா தான் வாசிக்கும் போது பக்கத்துல வாசிக்கும் போது இந்த ஸ்திரீயா என்ன பண்றா மறுபடி விளக்க கொளுத்தி ஜாக்கிரதையா தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்ன பண்றாளா ரொம்ப பிரயாசம். அந்த காசு கிடைத்த உடனே என்ன ஆயிடுச்சு என்ன பண்றா இருக்கு அங்க மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் பேசுறேன் மறுபடியும் அந்த காசு வெள்ளிக்காசு எதுக்கு அடையாளம்னா நம்மளை ஆண்டு உங்களை எண்ணியும் பாவத்துல இருந்து இந்த காரியத்துல இருந்து என்ன பண்ண நம்மள மீட்டு கொண்டா மீட்டுறது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டு நம்ம நினைச்சா வந்து மீட்டு கொள்ள முடியும். ஆனா அதை நம்ம எப்படி இருக்கணுமா மீட்ட பிறப்பு மீட்ட பின்பு எப்படி இருக்குமா அத உண்மையா சொல்லு ஆண்டவரே நீங்க தாங்க ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு காரியத்துல இருந்தா மீட்டு கொண்டிருக்கீங்க சொல்லு ஆண்டவரே. ஒரு மனித ஸ்திரீயான பாருங்களேன் மறுபடியும் என்ன பண்றா அந்த வாழ்க்கைய சாக்கிரதையா என்ன பண்றவ என்ன பண்றோம்ல மனிதன் அப்படியே சுட்டு அப்படியே கறி கட்ட மாதிரி அது இது போலதான் ஆண்டோடைய அபிஷேகமும் ஆண்டோடைய அன்பும் இதை விட அதிகமான ஒரு மறுபடியும் என்ன பண்றா ஜாக்கிரதைய தேடின உடனே வாழ்க்கை என்னுடைய இனிமைய வாழ்க்கை என்ன ஆகுது யாருமே வந்து என்ன கேள்வி கேட்கறது ஒவ்வொரு காரியமும் என்ன பண்றாரு கெட்ட குமாரன் அப்பா கிட்ட வாங்கின எல்லா சொத்துக்கள் எனக்கு அந்த பங்கு எனக்கு என்னோட இஷ்டப்பட்ட வாழலாம் சொல்லி இந்த மனிதன் என்ன பண்றது கெட்ட குமாரன் அப்படியா யோசிக்கிறேன். என்னுடைய அப்பா கிட்ட வாங்கின சொத்து பாரு அப்பா எவ்வளவு பிரயாசம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை வாங்கியிருப்பான். இவன் என்ன பண்றா சாதாரண பணத்தை வாங்கிட்டு அந்த அப்பா வீட்டு என்ன பண்றா தூரமான கடந்து செல்லுறான். கடந்து செல்லும் போது பார்க்கும்போது நண்பர் பாருங்க இருக்கிற வரைக்கும் நல்லா என்ன பண்ணாங்க நல்லா சந்தோஷமா நல்லா ஆடி பாடி எல்லாம் நல்லா பண்ணாங்க. கடைசியா அவன் வாழ்க்கையில எல்லாமே தீர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சாங்க எல்லாம் அவங்க வெளியே என்ன பண்ணாங்க வெளியே போயிட்டாங்க. கடைசியா பார்க்கும்போது அவனுக்கு என்ன இல்லை சாப்பிடுறது பண்ணிக்கு சாப்பிடுற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்படின்னா யோசிக்கிறான் அவனுக்கு என்ன தெரியுது புத்தி தெரியுது. அப்பதான் அவன் யோசிக்கிறான் என்ன பண்றான் சார் அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட இருந்திருந்தானா நான் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பேன் அன்னைக்கு எங்க அப்பா கூட நான் இருந்திருந்தானா நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆண்டவன் எனக்கு மறுபடியும் நான் கொடுத்திருப்பான். அப்பதான் அவன் யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறான் சார்
அப்பா கிட்ட இருந்து அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாரு, அப்பா எவ்வளவு பிரயாசம் பண்ணி அந்த பொருட்கள்லாம் வாங்கியிருப்பாரு. மறுபடியும் நான் என்ன பண்ணிட்டேன், ஊதாரி தரத்தா என்ன பண்ண செலவு பண்ணிவிட்டேனே. என்ன பண்ற மறுபடியும் அப்பா கிட்ட போனா கூட எனக்கு அந்த மறுபடியும் கிடைக்குமா நம்ம யோசித்து பார்க்கவில்லை. ஆனா பார்க்கும் போது என்ன பண்றா, தன்னுடைய மகன் அந்த தூரத்து வரும்போது என்ன பண்றாரு, அப்பா ஓடிப்பு கட்டிப்பிடித்து என்ன பண்றாரு, விலை உயர்ந்த வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் காலடி என்ன பண்றாரு கொடுக்குற. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இது போலதான், ஏதாவது இழந்து போனா மறுபடியும் ஆண்டது காலவேல தேடி கண்டு பிடிக்கும் வரைக்கும் என்ன பண்ணல விடவே. யோசித்து பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில இது தேவையான காரியமா இது தேவையில்லாத காரியமா சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். இந்த மனிதனை கேட்டகுமார் பார்க்கும் போது அவன் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்வாரு நினைச்சு பார்க்கவே இல்லை. இந்த காலையிலதான் சொல்ல விரும்புற உங்க வாழ்க்கையில மறுபடியும் ஆண்டவர் நினைச்சாருன்னா மறுபடியும் ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் பயன்படுத்தும் போது ஆண்டவர் அதிசயமாகவே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வசத்தை வாசிக்கும் போது இழந்து போனத மறுபடியும் தேடி கண்டு பிடிக்கும் வரைக்கும் என்ன பண்ணாரு அவர் விடவே. என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு என் வாழ்க்கை இதுவரை வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனதோ மறுபடியும் என் வாழ்க்கையில கொடுக்கிற தீமன் ஒருவர் மட்டும்தான். சின்ன ஒரு கதையை மாற்ற சொல்லி நான் உங்களுக்கு ஜீவிக்க விரும்புறேன். பாருங்கண்ணா, ஒரு சின்ன ஒரு குழந்தை தினந்தோறும் பாத்தீங்கன்னா கடைக்கு சொல்லுவான். இந்த சின்ன குழந்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்பவுமே பேசிக்கொண்டிருக்கிறது. எப்பவுமே சின்ன குழந்தைய பாத்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. ஒரு நாள் இந்த மகள் ஸ்கூலுக்கு நடந்து போக வேலையில பாருங்க ஒரு கடைக்கு அந்த கடையில எப்பவுமே அந்த ரோட கிராஸ் பண்ணிதான் ஸ்கூலுக்கு போகணும். அப்ப பார்க்கும் போது அந்த கடையில போய் என்ன பண்ண ஒரு சாக்லேட் வாங்குறான். வாங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மனிதர் சொல்றாரு, நீ எடுத்துக்கோ அந்த சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அப்ப அந்த மகள் சொல்ல, இல்ல எனக்கு வேண்டாம், இல்ல நீ எடுத்துக்கிறீங்க காசு கொடுக்க உடனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். இல்ல இந்த மகள் என்ன பண்ண மறுபடியும் வேண்டாம், இல்ல நீ எடுத்துக்க நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன், மறுபடியும் சொல்ல எடுக்க மாட்டேன். அவர் சொல்றாரு, ஏன் எடுக்க மாட்டேன், ஏன்னா நான் எடுத்தேன்னா கொஞ்சம் வரும், எங்க அப்பா கொடுத்தாருன்னா நீங்க கொடுத்தீங்க எப்படி இருக்கோம் நிறையா கொடுப்பீங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்களேன் அந்த மனிதன் அந்த இடத்துல உணர்ந்தார், என்ன உணர்ந்தாரு பாருங்க, அந்த சின்ன குழந்தைக்கு விசுவாசம் மனிதனை மாற செய்தது. அல்லேலூயா. பாருங்க, நம்மளா எடுத்தானா கொஞ்சம் ஆண்டவரா கொடுத்தாங்க எப்படி இருக்குமா, அது விலை பேர்ந்து அது கவுண்ட் பண்ணலாது கண்டிப்பா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டு எடுக்க ஆண்டவரே எனக்கு நான் எடுத்தா கொஞ்சம் நான் வருவாப்பா, நீங்க கொடுத்தீங்கன்னா நிறைய வலியும் பாத்திரம் எப்படி இருந்தா நிரம்பி வழிந்தது. அல்லேலூயா. உங்க காலவேளைக்கே ஆண்டவரே எங்களுடைய பாத்திரம் மறுபடியும் ஆசைப்படுகிறது காலவேளை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இன்னைக்கு கேள்வி ஆண்டவரே, எந்த விதத்துல நான் உறைந்து போயிருக்கேன், எந்த விதத்துல நான் மனம் தளர்ந்து போயிருக்கேன், எந்த விதத்துல நான் விழுந்து கொண்டிருக்கேன் சொல்லி இந்த காலவேளை கேளுங்களை. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில செய்யாத காரியம் ஆண்டவர் செய்ய வாழ்க்கையில இழந்து போனத மறுபடியும் வாழ்க்கையில கிடைக்க போதும், என் வாழ்க்கையில இழந்து போனத மறுபடியும் பெற்றுக்கொள்ள போறேன்,
என் வாழ்க்கையில இழந்து போனதாண்டவரே, இந்த மூன்று காலத்து பாசமானவரே, இந்த ஒரு மனிதனாண்டவரே, 99 ஆடுகளை ஒரு ஆடை ரொம்ப நேசித்தாண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, அந்த ஆடு நாங்களா இருக்கிறோம் அப்பா, நீங்க எங்களை நேசிக்கிறீங்க அப்பா, நீங்க எங்களை அன்பு கூறுறீங்க அப்பா, நீங்க எங்க ரொம்ப பாசமாக காட்டுறீங்க ஆண்டவரே. இந்த காலவழிக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவு விதமான காரியம் அப்பா என் வாழ்க்கையில இழந்து போயிருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில மறுபடியும் கிடைத்த ஆண்டவரே, மறுபடியும் எங்க வாழ்க்கையில நீங்க சான்ஸ் கொடுத்த கண்டிப்பா என் வாழ்க்கையில அதை கொடுக்க நாங்க பயன்படுத்த முடியும். ஸ்திரீயானவள் 10 வெள்ளிக்காசு, 1 வெள்ளிக்காசு துறந்து போயிட்டாண்ட, மறுபடியும் அப்பா விளக்க கொளுத்தி ஜாக்கிரதையா ஆண்டவரே தேடினான்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. இன்னைக்கு என் வாழ்க்கையில மறுபடியும் அப்பா அங்க தேட போது ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே அதை அமைக்கி கொழுங்கி சரிந்து விழும்படி என் வாழ்க்கையில அது கிடைக்கும் அப்பா நம்புறோம் ஆண்டவரே. இந்த கால வேளாண்டவரே உம்முடைய சமூகத்துல மறுபடியும் அப்பா நான் வருகிறோம் அப்பா, எங்க வாழ்க்கை எதெல்லாம் ஆண்டவரே குறைந்து போயிருக்கிறதப்பா, நிறைவானது வரும் போதப்பா ஆண்டவரே எல்லாமே எங்க வாழ்க்கையில மறந்து போயிருமாண்டவரே, வாழ்க்கை எல்லாமே ஆண்டவரே சரிந்து போயிருமாண்டவரே. அப்படியே உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை ஆண்டவரே வாழ்க்கையில இருக்கும் போது ஆண்டவரே தானாகவே ஆண்டவரே வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்குமாண்டவரே. கடைசியாக பார்த்தமாண்டவரே, இந்த கெட்ட குமாரனை பத்தி பார்த்தமாண்டவரே, இந்த மனித வாழ்க்கை ஆண்டவரே அவங்க எல்லாத்தையும் அப்பா கிட்ட இந்த ஆஸ்தி ஆண்டவரே சொந்த ஆண்டவரே அப்பா கிட்ட வாங்கி கிட்ட தூரமா போனாண்டவரே, எல்லாத்தையும் இழக்கும் போது ஆண்டவரே மறுபடியும் அப்பா நான் நேசித்த ஆண்டவரே மறுபடியும் அழைத்துக் கொண்டீங்க ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவரே அடிமே ஆண்டவரே ஒவ்வொரு மறுபடியும் அப்பா நீங்க அழைத்துக் கொள்கிற தெய்வம் அப்பா, மறுபடியும் அப்பா எங்களை அழைத்துக் கொள்கிற தெய்வம் ஆண்டவரே. இது சொல்லுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில மறுபடியும் அப்பா ஆண்டவரே மறுபடியும் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. கடந்த வருஷத்துல ஆண்டவரே ஏதோ எத்தனையோ காலத்துல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கிடைக்காம போயிருந்தாண்டவரே, ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவரே எங்க வாழ்க்கையில மறுபடியும் அப்பா அது கிடைக்கும் போது ஆண்டவரே அது கண்டிப்பாக ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்க பயன்படுத்தும்படியாக செய்ய வேண்டும் அப்பா. கேளுங்க ஆண்டவரே, கேளுங்க எல்லா வாழ்க்கையில கேளுங்க ஆண்டவரே, ஒரு புதிய கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க, ஒரு புதிய காரியத்தை தாங்கப்பான்னு கேளுங்க, ஒரு புதிய வல்லமை தாங்கப்பான்னு கேளுங்க. எல்லா வாழ்க்கையில கேட்போமா, எல்லாம் மௌனமா இருக்கணும். அப்படியே வாழ்க்கை ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே ஒரு புதிய கருப்பாங்கப்பா, எங்க வாழ்க்கை இதுவரை எத்தனையோ அப்பா இழந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே, மறுபடியும் கிடைச்சாண்டவரே, மறுபடியும் அப்பா இன்னைக்கு வாழ்க்கையில வந்தாண்டவரே அதை கண்டிப்பா பயன்படுத்த முடியுமாப்பா. எங்க வாழ்க்கையில மறுபடியும் அப்பா ஆண்டவரே எப்படி சமையல் ஆண்டவரே அவளுடைய வீட்டுல தங்குவேன்னு சொல்லப்படுதோப்பா, இன்னைக்கு எங்க வாழ்க்கையில மறுபடியும் அப்பா நீங்க தங்க போறீங்க ஆண்டவரே, மறுபடியும் அப்பா நாங்க கேட்கிற ஆண்டவரே கேட்டா எவ்வளவு பெற்றுக்கொள்ள சொல்லப்பட்டு உண்மையா கொடுக்கல. இனி உங்க வாழ்க்கையில எது இருக்கிறது
சந்தோஷமா குடுத்து பாருங்க. எது என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி பாருங்க. வழி மாறி போயிருக்கிற மாண்டவரே, எத்தனையோ கடவுளே வழி தப்பி போயிருக்கிற மாண்டவரே, எத்தனையோ கடவுள் வாழ்க்கையிலானவரே எல்லாமே விழுந்து போயிருக்குதாப்பா. எடுக்கிற எல்லா முயற்சிகளும் அப்பா வீணாக போகுதாண்டவரு. இன்னைக்கு வாழ்க்கையில மறுபடியும் அப்பா கொடுத்தீங்கன்னா மண்டிப்ப மறுபடியும் ஆண்டவரு உடைய சமூகத்தை வந்து நிற்க முடியுமா? ஒரு நன்றி துதிக்கிறோம் அப்பா, ஒரு நன்றி துதிக்கிற மாட்டவரே, ஜீவன தேவ மாட்டவரே, ஒரு நன்றி துதிக்கிறோம் அப்பா. நீங்க பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க அப்பா. தொடர்ந்து எங்க வாழ்க்கையில ஆண்டவரு வாரம் முழுவதும் ஆண்டவர் ஜெபிக்கும் போதும் அப்பா, இருக்கும் போதப்பா மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நல்ல